நிலவில் ஒரு லேபை செட் பண்ணணும். அந்த லேபில் இருந்து மனிதர்கள் நிறைய விஷயங்கள், அதை சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை பற்றியான அந்த ரிசர்ச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வேறு கிரகங்களுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் இழைப்பாறுவதற்காக நிலவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா நிலவை ஒரு காலனியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் பல நாடுகளுடைய கனவு. அதில் நிறைய ஸ்டெப்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தாலும் அதில் நான்காவது நாடாக இந்தியா ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் ஓகே, இந்த ஸ்பேஸ் ரேஸில் லூனார் ரேஸில் இந்தியாவும் ஒரு இடத்துல மிக முக்கியமான இடத்துல போயிட்டாங்க அப்படிங்கிறத உலக நாடுகள் பாராட்டினாங்க. அதுலேயும் குறிப்பாக சந்திரயான் மூணுனுடைய வெற்றி, அதன் பிறகு ரோவர் மெதுவாக ரோர் ஆகுது, கர்ஜிக்குது, வெளியில் வந்து அப்படியே நடமாடுது அப்படின்னு சொல்கிற அந்த விதமான செய்திகள், இது எல்லாம் கேட்ட பிறகு இந்தியா சாதித்து விட்டது அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சாதனை அவ்வளோதானா, இதுதான் ஏண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை நான் சொல்லலைங்க, சந்திரயான் ஒன்னினுடைய அந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். நம்முடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன, சந்திரயான் 2 முழு வெற்றி அடைந்திருந்தால் இப்போ சந்திரயான் 3 எந்த மாதிரியான மிஷனாக இருந்திருக்கும், இப்போ வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்திய விஞ்ஞானிகள் எப்படி இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரெண்டாயிரத்தி 2 சந்திரயான் 1 மிஷன் டைரக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு மிஷன் டைரக்டராக இருந்து 2009 நம்ம என்ன செய்கிறோன்னா, சந்திரயான் 1 அப்படிங்கிற அந்த விண்கலத்தை அனுப்பி நிலவில் மோத விடுறோம். மோத விடுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல 1 செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிலவில் கொண்டு மோத வைக்கணும். எங்கே வேணாலும் மோதிடலாம் அப்படிங்கிறது கிடையாது, கரெக்டான ஒரு புள்ளியை வச்சு அதுக்குள்ளே தான் நம்ம மோதணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், இந்த சந்திரயான் 1 அனுப்பி விடுறோம். அப்படி அனுப்பி விடும்போது தான் ஏய் நிலவில் வாட்டர் இருக்குப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இங்கேருந்து தான் நிலவினுடைய அடுத்த கட்ட ஆய்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சந்திரயான் 1 அப்படிங்கிறதுனுடைய வெற்றி தான் சந்திரயான் 2 மாறுகிறது. முதல்ல நம்ம என்ன செஞ்சோம், நிலவின் மேற்பரப்பில் மோத விட்டோம். இந்த தடவை அப்படி கிடையாது, சாஃப்ட் லேண்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி லேண்டர் ரோவர் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது தான் சந்திரயான் 2. சந்திரயான் 2 2019 போய் அப்படியே போய் சக்ஸஸ் ஆகுனா அப்படி பார்ஷலாக சக்ஸஸ் ஆகுது. அடுத்ததாக 4 வருஷம் கேப்பில் 2023 வந்துருச்சு, சந்திரயான் 3 நம்ம சாஃப்ட் லேண்டிங் செஞ்சிட்டோம். இந்த சாஃப்ட் லேண்டிங் செய்யப்பட்ட இடம் சரிதானா, நிறைய பேர் நெட்டில் நம்ம வீடியோக்கு கீழேயும் நிறைய சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க, இல்லை இல்லை சந்திரயான் 3 தரை இறங்குது ஒரு குழிக்குள்ளே, அந்த குழியிலேருந்து வெளியில் வர்றது ரோவர் வெளியில் வராது, இந்த மாதிரி நெகட்டிவான செய்திகளையும் வெளியில் விடுறாங்க. விஞ்ஞானிகளுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற கேள்வியுடன் இன்றைக்கி விஞ்ஞானிகள் அதற்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இப்போ நம்ம இறங்கி இருக்கக்கூடிய ஏரியா தான் கரெக்டான ஏரியா. அந்த இடத்துலேருந்து தான் நிலவு தோற்றம் அடைந்ததிலிருந்து இப்போது வரை என்னென்ன மாற்றங்கள் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். மீதம் இருக்கும் ஏரியாவில் போய் நம்முடைய இந்த விண்கலம் தரையிறங்கிருந்தது, விக்ரம் லேண்டர் தரையிறங்கிறது என்றால் அங்கே நிறைய லேயர்ஸ், நிறைய விதமான புழுதியாக இருக்கட்டும், இல்லை வேறு பல விண்கல் மோதியதாக இருக்கட்டும், இதனுடைய பலவிதமான படிமங்கள் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, படிந்து பல லேயரை உருவாக்கியிருக்கு. அந்த லேயரை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது நமக்கு எந்த விதமான அவுட்புட்டும் இல்லை சரியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போது நம்ம தரையிறங்கி இருக்கக்கூடிய ஏரியா தான் சரியான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட்டன் சர்ஃபஸ் தான், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இமேஜையும் வெளியில் விட்டுருக்காங்க. அந்த இமேஜ் வெளியிலான பிறகு நிறைய பேருடைய வாய் அடைக்கப்பட்டு விட்டது. ஸோ நிறைய நாடுகள் இது வாழ்த்தலாமா வேண்டாமா, இது உண்மையிலேயே அவங்க இறங்கிட்டாங்களா, ஏன்னா நம்ப மறுக்கிறாங்க. நம்ம செஞ்சிருக்கிற இந்த சாதனையை நிறைய நாடுகள் நம்ப மறுக்குது. கொஞ்சம் பிறகு ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதை நம்ம ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். ஸோ இதுவரையிலும் நம்ம 8 காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு இந்த சந்திரயான் 2 அப்டேட்டை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறாங்க, இதை புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. செம்மையான மேட்டர். என்ன சொல்கிறாங்க, டேய் ஒரு பொருளை 1 செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு பொருளை அக்யூரேட்டாக ஒரு இடத்துல கொண்டு இந்தியாவால் மோத வைக்க முடியுதுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் இந்தியாவால் அப்படிங்கிறத புரிகிறவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் யூஷுவல் நமக்கு தெரியாது, ஏன்னா இது டெக்னிக்கல் வேர்ல்ட், டெக்னிக்கல் உலகம். அந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம், ஒரு மோத வைக்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம்னா அங்கே சாஃப்ட் லேண்டிங் வேறு இந்தியா செஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய அளவில் புரிய வச்சுருக்கும். சரிப்பா, அப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அடுத்ததாக சொல்கிற விஷயம் என்ன, சந்திரயான் 3 சந்திரயான் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான். இல்லவே இல்லை,
சந்திரயான் 4, சந்திரயான் சீரீஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், சந்திரயான் 2 வெற்றி அடைந்திருந்தது என்றால், கம்ப்ளீட் வெற்றி அடைந்திருந்தது என்றால், சந்திரயான் 3 அப்படிங்கிறது நிலவிலிருந்து அந்த ஆராய்ச்சிக்கான பொருளை எடுத்து பூமிக்கு திரும்பக்கூடிய ஒரு விண்கலத்தை நம்ம அனுப்பியிருப்போம். இப்போ நிலவிலே வச்சு தான் ஆராய்ச்சி செய்ய போகுது. விக்ரம் லேண்டரா இருக்கட்டும், ரோவரா இருக்கட்டும், அங்கே இருந்து அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அந்த டேட்டாவை மட்டும்தான் நமக்கு தருவாங்க. ஆனால் சந்திரயான் 2 வெற்றி அடைந்திருந்தது என்றால், சந்திரயான் 3 அங்கே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணி நேராக பூமிக்கு வந்திருக்கும். 2020 இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை சீனா இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ் ஆனாங்க. ஆனால் இது தென் துருவத்தில் கிடையாது, நார்மலாக எல்லாரும் லேண்ட் ஆகிற அந்த இடத்துல தான். ஸோ நாம் இப்போ செய்யக்கூடியது ரொம்ப டிஃப்ரெண்டான ஏரியாவாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து நம்மளால் சாம்பிள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் 5 அப்படிங்கிற அந்த ஒரு விண்கலத்தை வச்சு தான் 2020 அந்த சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படின்னா நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அடுத்ததாக சந்திராயனை ஜப்பான் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபட போகிறோம். சந்திராயனாக இருக்காது, ஜப்பான் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஜப்பான் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதாவது லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படிங்கிறது தான். இந்த லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்லும்போதே நல்லா தெரியுது, மறுபடியும் அது போலார் ரீஜனுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல நம்ம இணைந்து செயல்பட போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாக்ஸா, ஜப்பானீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ இந்த ஜாக்ஸா கூட நம்ம லூபெக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கும்போது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறியிருக்கும். இன்னொரு நாடு நம்மளை நம்பி வராங்க, நம்ம கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இந்தியா நினச்சாங்கன்னா அங்கே மனிதர்களை தரையிறக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ பல நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 4வது நாடியா இந்த உலகத்தில், நம்ம இப்போ இருக்கிற உலகத்தில் 200 அதிகமான நாடுகள் இருக்குது, அதில் 4வது நாடாக நம்ம தரை இறங்கியிருக்கிறோம், சாஃப்ட் லேண்டிங் செஞ்சுருக்கோம், தென் துருவத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த லூபெக்ஸ் அப்படிங்கிறது பெர்மனண்ட் ஷேடோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறத செய்ய போகிறோம். அப்போ இதை விட கொஞ்சம் கடினமானது தான் இருக்க போகுது. இதுக்காவது கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைச்சி அது சார்ஜ் ஆகி கொஞ்சம் 14 தினங்கள் என்ன செஞ்சிட முடியும், நம்மளால் அதனுடைய ரிசர்ச் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இந்த லூபெக்ஸ் வழியாக நம்ம செய்ய போகிறது பெர்மனண்ட் ஷேடோ இருக்கக்கூடிய இடம். அப்போ அதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கணும், ஒரு பவர் ரிசோர்ஸ் இருக்கணும்ல. அந்த பேட்டரியை வச்சு ரன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் எல்லாமே நம்ம ஈடுபட வேண்டியதாக இருக்கும். அப்போ ஜப்பானுடைய பங்கு என்ன? ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 விஷயத்த என்ன செய்கிறாங்க, நமக்கு தரப்போகிறாங்க. ஒன்று, இந்த மிஷனுக்கு தேவையான லான்ச் வெஹிக்கிள், நம்ம LVM-3, நம்ம பாகுபலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி LVM-3 அதை யார் ஸ்பான்சர் பண்ணலாம்? ஜப்பான் ஸ்பான்சர் பண்ணலாம். அடுத்ததாக ரோவர் அப்படிங்கிறது அவங்க உருவாக்க போறாங்க. சோ அவங்க ஒண்ணு ரோவர் அப்படிங்கறது உருவாக்கி நம்மட்ட தருவாங்க. நாம என்ன உருவாக்க போறோம்? லேண்டர் அப்படிங்கறத உருவாக்க போறோம். சோ லேண்டர் இஸ்ரோவின் சார்பாகவும், லான்ச் வெசல் அப்படிங்கறதும், ரோவர் அப்படிங்கறதும் ஜப்பான் ஜாக்ஸாவினுடைய சார்பாகவும் இருக்க போகுது. அப்படி இந்த சயின்டிஸ்ட் 2 பேரும் இணைந்து நாம என்ன செய்ய போறோம்? நம்முடைய இந்த நிலவை மறுபடியும் சோதித்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது டைம் லைன் வச்சிருக்காங்களா விக்கி அப்படின்னு கேட்டா, எஸ், 2024-2025 இந்த லூபெக்ஸ் அப்படிங்கிற மிஷன் 2 நாடுகளாலும் ஒரு சேர செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் கியூல இருக்கு. அது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி சந்திரயான் 4, சந்திரயான் 5 அப்படின்னு சொல்கிற இந்த சந்திரயான் சீரீஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ராஜெக்டாக போயிட்டே இருக்கும். ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற அந்த ஒரு விக்ட்ரி அப்படிங்கிறத வேர்ல்டு லெவல் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இது உலக அளவில் புகழ் பெற்று விட்டது, இந்தியாவுக்கு பெரும் புகழும் பெயரும் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்தடுத்த ப்ராஜெக்டை உலகமே எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. அந்த உலகமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற இந்த ப்ராஜெக்டில் சொதப்பல்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யார் நினைப்பா? நம்முடைய விஞ்ஞானிகள் நினைப்பாங்க. நம்முடைய அடுத்த கட்ட நகர்த்தல் லூபெக்ஸ் ஜாக்ஸா வழியாக இருக்க போகுது. சந்திராயன் 4, 5 இதெல்லாம் கன்ஃபார்ம் செஞ்சுருக்காங்க. சீக்கிரமாக அதனுடைய பிளான் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்முடைய ஒஃபிஷியலாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்முடைய நெக்ஸ்ட் பிளான். அப்படின்னா இப்போ நம்ம என்னெல்லாம் சோதிக்க போகிறோம், எந்தெந்த மாதிரியான ரிசர்ச் ஒர்க் நம்ம செய்ய போகிறோம், அதை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போவும் ஒரு சின்ன ஃபயர் அப்டேட் தான். 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேனலை வந்து பார்த்துருங்க. என்னென்ன வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ரிசர்ச் என்ன செய்ய போகிறோம், அதில் இருக்கக்கூடிய கேமராலாம் என்ன, நம்முடைய சந்திரயான் அந்த விக்ரம் லேண்டரில் இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் என்ன, அது எந்த மாதிரியான ஒர்க்கிங் செய்ய போகுது அப்படிங்கிறது எல்லாமே அதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.